மிக்ஸியில் மாவு அரைச்சி நம்ம உளுந்து வடை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, திரிப்ரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உளுந்து வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உளுந்து நல்லா ஈஸியாக நம்மளால் மிக்ஸியில் அரைக்க முடியும். அரைக்கிறதுக்கு முன்னாடி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து உளுந்து கீழே அப்படியே ஒட்டாமல் ஈஸியாக அரைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். இது மொத்தமாக உளுந்தை சேர்க்காமல் பாதி பாதி பேட்சாக நம்ம அரைச்சோம்னா ஈஸியாக அரையப்படும். இப்போது நான் பாதி பேட்ச் எடுத்து அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இது போல் அரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக அரைச்சி எடுக்கணும். எனக்கு இந்த மொத்த உளுந்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணீர் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதாவது 30 ml அளவுக்கு தண்ணீர், அதுக்கும் குறைவாகவும் இருந்தாலும் ஓகே தான். இதே போல் நம்ம 2 பேட்சுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுப்போம். நான் இது போல் சாப்பரில் போட்டு பொடியாக நறுக்கி எடுக்க போகிறேன். இது போல் நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பொடியாக வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாலாம் ரெடி. இப்போ நமக்கு இப்போ நம்ம இந்த அரைச்ச அந்த உளுந்து மாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, இப்போ நம்ம நறுக்கி வச்ச அந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை இடித்து சேர்க்கிறேன். இப்போ இதை முதல்ல நல்லா நீங்கள் பீட் பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயத்தில் நமக்கு தண்ணீர் எப்போவுமே விடும். ஸோ அதனால் முதல்ல இதை நம்ம பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி மாவு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது உளுந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பீட் ஆகிருக்காது, நம்ம அதை ஃப்ளஃபியாக இருக்காது. ஸோ நம்ம பீட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். பீட் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா அந்த உளுந்தோடு கலந்து விடணும். அரிசி மாவும் உளுந்தும் நல்லா ஈவனாக கலக்கணும். அரிசி மாவு சேர்க்கறதால உங்களுக்கு மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ப்ளஸ் நிறைய எண்ணெய் குடிக்காது வடை. ரொம்ப நேரத்துக்கும் அந்த உளுந்து பார்த்திங்க, உளுந்து வடை நல்லா அப்படியே அந்த ஃப்ளஃபி குறையாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்க்கறது. நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு தான் வடையை போடணும். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு அது அந்த எண்ணெயில் விழும். கொஞ்சமாக இப்படி எடுத்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கட்டை விரலை விட்டு நீங்கள் லைட்டாக தள்ளினீங்கனாலே அந்த மாவு ஈஸியாக எண்ணெயில் போய் விழும். சின்ன சின்ன வடையாக போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வடை எண்ணெயில் போடும்போது சிம்மில் வச்சுட்டு போடுங்க. எல்லா வடையும் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே அந்த நல்லா கிறிஸ்பினஸும் உள்ளே நல்லா வெந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது போல் நம்ம திருப்பி போட்டு வடை நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும், அந்த மேலே அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்மளுடைய உளுந்து வடை ரெடி. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸி ஜாரை பயன்படுத்தியே அருமையான வடை இன்றைக்கி செய்தாச்சு. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.